சந்திரன் பலத்த கிரியைகள் சொப்பனத்தில் எச்சரித்து வழக்காடி தீங்கு செய்ய நினைத்தவனிடமிருந்து மீட்டார். ஆதியாகமம் 31 அதிகாரம் 23-24 வசனங்கள். அப்பொழுது அவன் தன் சகோதரரை கூட்டிக் கொண்டு 7 பிரயாண பரியந்தம் அவனை தொடர்ந்து போய் கீலேயாத் மலையிலே அவனை கண்டுபிடித்தான். அன்று ராத்திரியிலே தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமையொன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார். யாக்கோபு தன் மாமன் வீட்டிலிருந்து தன் இனத்தாரிடத்திற்கு திரும்பி போன போது அவன் மாமனாகிய லாபான் தன் சகோதரரோடு அவனை பின்தொடர்ந்து போய் அவனை கண்டுபிடித்தான். அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்றார். இதை குறித்து லாபான் சாட்சியாக ஆதியாகமம் 31 அதிகாரம் 29 வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறார், உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று நேற்று ராத்திரி என்னோடே சொன்னார் என்றான். யாக்கோபுக்கு தீங்கு செய்ய நினைத்த லாபானோடு தேவன் வழக்காடினார் என்று பார்க்கிறோம். யாக்கோபின் நன்மைக்காக லாபானை தேவன் சொப்பனத்தில் எச்சரித்து யாக்கோபுக்காக வழக்காடினார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்த சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 35:1 இவ்விதமாய் பாடுகிறார், கர்த்தாவே நீர் என் வழக்காளிகளோட வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோட யுத்தம் பண்ணும். இன்றும் கூட இதே போன்ற ஒரு சூழ்நிலையில் நாம் காணப்படுவோமானால் நிச்சயமாய் தேவன் நமக்காக வழக்காடி நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களோடு யுத்தம் பண்ணி நமக்கு ஜெயத்தை தருவார். ஆமேன்.